ஸ்தோத்திரம். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் என் கணவருக்கு உடல்நிலை சரியில்லாத போச்சு. அதாவது வலது கால் செயல்படாமல் வாயும் பேச முடியாமல் நாக்கு வந்து வெளியில் தள்ளிடுச்சு. சாப்பிடவும் முடியாமல், பேசவும் முடியாமல், நடக்கவும் முடியாமல், கையினால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றோம். மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு ஜெபித்தோம். கர்த்தர் வந்து அற்புத சுகம் தருவார்னு சகோதரி ஜெபம் பண்ணாங்க. அக்டோபர் மாதம் நாங்கள் மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரும்பொழுது அன்றைக்கு தான் இந்த உபவாச கூட்டம் இங்கே நடந்துட்டு இருந்தது. சகோதரர்கிட்ட வந்து நாங்கள் ஜபித்த போது கர்த்தர் வார்த்தையே சொன்னது, கடவுள் வந்து உங்களை சாட்சியாக நிறுத்துருவார், கர்த்தர் உங்களுக்கு அற்புத சுகம் தருவார்னு சொன்னார். அது மாதிரியே என் கணவருக்கு கர்த்தர் அற்புதமான சுகத்தை தந்தார். கை கால்கள் நல்லா செயல்படுது, வாய் நல்லா பேசுகிறாரு, சாப்பாடும் நல்லா சாப்பிட்றாரு. ஜபித்த சகோதரருக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் சேர்த்துக்கிறேன். சுகம் தந்த கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் என்னையும் ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தினதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு கடந்த ஒரு 2-3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக பெண் தேடிக்கொண்டே இருந்தாங்க, ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தாங்க. ஆனால் கரெக்டாக ஒன்றுமே அமையலை. இந்த மீட்டிங்க்கு வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர் மாதம் வந்தேன். வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துக்கும்போது கர்த்தர் என்ன சொன்னார்னா, விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போவேன் நீங்கள் இருக்கிற நிறைய பேர் அப்படின்னு சொல்லி மீட்டிங்கில் சொன்னாங்க. அதே போல் நவம்பர் மாதத்தில் எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாமல், ஜனவரி மாதத்தில் மேரேஜ் முடிக்க முடியாமல் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதே போல் இப்போது கூட கர்த்தாவே கர்த்தர் வந்து ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்துருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆண்டவர் என்னை ஒரு சிறு சாட்சியாக நிறுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மார்ச் மாதம் 5ஆம் தேதி அன்பரின் பாதையில் ஒரு நாள் ப்ரையர் மீட்டிங் வந்தப்போ அங்கிள் செய்தி வேலையில் இடையில் சொன்னார், நீங்கள் ஓட்டுற வண்டி மீது வந்து ஏசுவி ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்கள் இனிமேல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். எப்பவுமே நான் இங்கே பேசுகிற வார்த்தையை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் கூட பண்ணி வச்சுப்பேன், அது மாதிரி ஜெபம் பண்ணணுன்னு. இதுக்கு முன்னே ஜெபிச்சிருக்கேன், ஆனால் அந்த பயணத்தை ஆசீர்வதிக்கணும், சேஃபாக போய் சேஃபாக வரணும் அப்படின்னு ஜெபிச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் ஒரு நாளும் ஜெபம் பண்ணது இல்லை, அந்த ஏசுவி ரத்தத்தை என் வண்டி மீது தெளிக்கிறேன் அப்படின்னு. ப்ரையர் மீட்டிங் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு எழுந்து அது மாதிரி என் அப்பா அண்ணன் அக்கா ஓட்டுற வண்டி மீதெல்லாம் ஏசுவி ரத்தம் தெளிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்தேன். சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு ஆராதனை முடிச்சுட்டு வரும்போது 10 மணிக்கு கால் வருது வீட்டிலேருந்து. அப்படி ஒரு அழுகை, இந்த மாதிரி அண்ணனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அண்ணன் குழந்தை அவங்க ஒய்ஃபு எல்லாருக்குமே காலில் அப்படியே தரைஞ்சி அடிபட்டுருச்சு, அங்கேருந்து அவங்க போய் சேர்த்துருக்காங்க அப்படின்ட்டு சொன்னாங்க வீட்டில். அங்கிள் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, பிசாசுக்கு வந்து எந்த வண்டி ஏசுவி ரத்தத்தால் தெளிக்கப்பட்டிருக்கு, எது ஏசுவி ரத்தால் தெளிக்கப்படலைன்னு தெரியும் அப்படின்னாங்க. பர்டிகுலராக ஆக்சிடென்ட் ஜூன்னே இல்லாமல் ஒரு இடமா இருக்கும், ஆனால் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஜூன் போட்டிருப்பாங்க, ஏன்னா பிசாசு பிடிச்சி போட்டுருவான் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட்டை கொடுத்த டாக்டர்ஸ் அங்கேருந்து உங்கள் பேஷண்ட் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்வாச்சாரி கலெக்டர் ஆஃபீஸ் அந்த ஓவர் பிரிட்ஜு மேலே அந்த ஆக்சிடென்ட் நடந்தது, அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆனால் கண்டிப்பாக அப்படியே ஸ்பாட் அவுட்டு, இத்தனை வருஷத்தில் உயிரோடு திரும்புகிற முதல் ஃபேமிலி நீங்கள் தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் கொடானுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். என் மகனும் மருமகளும் ஆக்லாண்டில் இருக்கிறாங்க. அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக தான் அங்கே போனான். எம்எஸ் படிச்சுட்டு அவனுக்கு அங்கே வேலை கிடச்சிடுச்சு. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆக போகுது. இது வரைக்கும் விசா எக்ஸ்டென்ஷன்லேயே தான் இவ்வளோ நாள் அங்கே இருந்தாங்க. பெர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்பே கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் அது இருந்தால் தான் அங்கே இருக்க முடியும் அந்த ஊரில். அப்படி இருக்கும்போது 2 மாதத்துக்குனால பிரதர்கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு போனேன். பிஆர் கிடச்சிச்சு, நீ கவலைப்பட வேண்டாம்னு சொன்னார். போன வாரம் என் பையன் ஃபோன் பண்ணியிருந்தான், அவனுக்கு பிஆர் கிடச்சிச்சுன்னு சொன்னான். ஸோ இனிமேல் அவங்க கவலை இல்லாமல் அந்த நாட்டில் இருக்கலாம். ஐ தேங்க் அண்ட் ப்ரேஸ் அ லாட். தேங்க் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய மகனுக்கு பிஸ்னஸ் காரியமாயிட்டு கேஸ் விஷயத்தில் கொஞ்சம் பொய்யான வழக்கு போட்டிருந்து, கொடுத்த பணத்தை கொடுக்கலேன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருந்தான். போன மாதத்தில் நான் விண்ணப்பம் எழுதி போட்டிருந்தேன். அந்த விண்ணப்பத்தின்படி எல்லோரும் ஜெபித்ததுனால எனக்கு அந்த மகனுக்கு பூரண வெற்றி கிடைச்சிருக்கு. ஒரு பைசா கூட கொடுக்காமல் கர்த்தர் நல்ல பூரண வெற்றியை கொடுத்தாரு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்தார். கிறிஸ்தநாமத்துக்கு சோஸ்திரம். நாங்கள் மும்பையிலேருந்து வந்திருக்கிறோம். கடந்த வருடம் மார்ச் மாதம் என் மூத்த மகன் பெனிட்டோ ராஜா பயங்கரமான சேவனக்கட்டில் இருந்து நாங்கள் வந்தோம். பிரதருடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் புது பயனாக ஜீவிக்க கிருபை செஞ்சிருக்கிறார். மீண்டுமாக இந்த பிப்ரவரி மாதத்தில் எனது இளைய மகன் கேஸ்டினோ வந்து 2+ பரீட்சை எழுதிக்கிட்டு இருந்தான். முந்தின நாள் எனக்கு படிக்கவே முடியலை, நான் படிக்கலை அப்படின்ட்டு படுத்துக்கிட்டான். அப்போ நான் ரொம்ப மனது வேதனையோடு இருந்து டிவியை திருப்பினேன். பிரதர் அவர்கள் வந்து
யாருடைய பிள்ளைகள்லாம் அந்த நேரம் பரிச்சு எழுதுறாங்களோ படிக்க மனதில்லாமல் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்களுக்காக தாய் கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த ஜபத்தை கேட்டு கடவுள் கல்வின்மானி நாவை தருவாங்க உங்க பிள்ளைகளுக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்டு நான் உடனே அழுது ஜபம் பண்ணேன். டிவி பெட்டி முன்னால இருந்து பிரதர் மூலமாக கர்த்தர் நம்மகிட்ட பேசியிருக்கிறாரு, நீ எழும்புமான்னு. கடவுள் கிருபையா உடனே எழும்பி அவன் படிக்க உட்கார்ந்தான். கடவுள் எல்லா பரிச்சையும் விட அந்த பரிச்சையில அதிகமாக நல்லா எழுத கிருபை செய்தாரு. கிருபை செய்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோஸ்திரம் ஜபித்த பிரதருக்கு எல்லாருக்கும் என் நன்றியை செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நினைவேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்தில் ஜபத்தில் தரித்திருந்த பொழுது கர்த்தர் நமக்காக கொடுத்த மங்கள வார்த்தை ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49:14-15 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? சியோனே, சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் கனிக்கு இறங்காமல், தன் பாலகனை மறப்பாளோ, தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும், அவர்கள் மறந்தாலும், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்து விடுவாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை, அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வசனத்தின் தொடக்கம் சொல்லுகிறது சியோன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுகிறாள், கர்த்தர் என்னை மறந்து போய்விட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார். எப்பொழுது ஒரு மனுஷன் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லுவான் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள், வாழ்க்கையில் சில விபரீதங்கள், வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது தன்னால் அதை தாக்குப்பிடிக்க முடியாத நிலைமையில தான் சில நேரங்களில் அவன் அவிசுவாசமாக சில வார்த்தைகளை சொல்லி விடுகிறான். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சீயோனோ, கர்த்தரனை மறந்து போய்விட்டார், கர்த்தரனை கைவிட்டு விட்டார் என்றெல்லாம் சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்குகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார், இல்லை இல்லை, ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தா கூட நான் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்தில் ஆண்டவருடைய அன்புக்கு அடுத்தபடியாக ஒரு தாய் தான் தன் பிள்ளையின் மேலே ரொம்ப அக்கறையும் அன்பும் செலுத்துவாள். ஒரு தகப்பனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது பிள்ளையை அவன் தோள் மேலே சுமக்கிறான். ஆனால் தாயை குறித்து வேதம் சொல்லும் பொழுது தன்னுடைய கர்ப்பத்திலே அவ்வளோ வயிற்றான குழந்தையை சுமக்கிறாள். அந்த பிள்ளை கருவிலே உருவான உடனடியாக இவள் நிறைய தியாகங்கள் பண்ண வேண்டியிருக்கிறது. சரியாக சாப்பிட முடியாது, அவள் விரும்பினபடி எந்த பக்கத்தில் வேணாலும் புரண்டு தூங்க முடியாது, அவள் விரும்புகிற இடத்திற்கு நினைச்ச நேரம் போக முடியாது, நிறைய வாந்தி, நிறைய தலை சுற்று, எவ்வளவு தியாகங்கள் அனுபவிக்கிறாள் தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் கொடுத்த அந்த பொக்கிஷத்தை ஒரு நாள் என் கண்களினாலே பார்ப்பேன், என் கரத்தில் ஏந்துவேன், அப்பொழுது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். 10 மாதம் அவள் கஷ்டப்பட்டாலும் 10வது மாதம் அந்த குழந்தை பிறந்த உடனடியாக அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அந்த தாயினுடைய கஷ்டங்களெல்லாம் மறந்து போகிறது. அந்த பெற்ற தாய்க்குத்தான் தெரியும் அந்த பிள்ளையை குறித்த காரியங்கள் எல்லாமே. இந்த உலகத்தில் ஒரு குழந்தை கண்ணீர் வடிக்கும் பொழுது கூட அந்த கண்ணீரில் என்ன தான் அடங்கி இருக்குன்னு அந்த தாயால் புரிந்து கொள்ள முடியும். அந்த குழந்தை அழும் பொழுது இப்போ இந்த பிள்ளைக்கு பசி எடுக்குது அதனால் அழுதுன்னு அந்த தாய் புரிந்து கொள்ளுவாள். இல்லை சில நேரங்களில் பிள்ளைக்கு வயிற்று வலி எடுக்குதுன்னா அந்த தாய் சரியாக தெரிந்து கொள்வாள், இப்போ பிள்ளைக்கு பசி எடுக்கலை, பிள்ளைக்கு வயிறு வலிக்குது, பிள்ளைக்கு காது வலிக்குது, பிள்ளைக்குடைய காதுக்குள்ளே ஏதோ ஒரு பூச்சி போயிடுச்சு. ஏன்னா அந்த தாய் தான் ஒவ்வொரு அசைவையும் அந்த பிள்ளையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறாள். அவ்வளவு அன்புள்ள ஒரு தாய் ஒரு பிள்ளையை மறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு
நீங்கள் கண் முன்னால் பார்க்கிற தாய் அன்பை விட தகப்பன் அன்பை விட மிகப்பெரிய அன்பு என்பதை நமக்கு முன்பாக இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறான். என் அன்பு சகோதரனை சகோதரியே, கடந்த நாட்களிலே ஒரு சகோதரனை பார்க்க வந்தார். கோடிக்கணக்கான கடன்களில் சிக்கி கொண்டார். திருமணமானதற்கு பிறகு அவர் வேலை செய்து கொண்டிருந்த அந்த சகோதரன் திருமணமானதற்கு பிறகு ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று சொல்லி தொழிலிலே இறங்கி பலவிதமான நஷ்டங்களை பட்டு மனைவியுடைய வீட்டிலே கொடுத்த லட்சக்கணக்கான நகைகள் பணங்கள் எல்லாம் விரயமாகிவிட்டது. தன்னுடைய தகப்பன் கொடுத்த காரை கூட வெற்றி போட்டு விட்டான். நல்ல செல்வ சீமானாயிருந்த ஒரு மகன் எல்லாம் இழந்து போன நிலைமையிலே அவன் வந்து என்னிடத்தில் அழுதுட்டு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என்னால் எங்கள் அப்பா அம்மாவுக்குள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படியாவது தீரணுன்னு ஜோம் பண்ணுங்க, என் கடன் பிரச்சனை மாறணும். நான் சொன்ன உன் கடனுக்கும் உங்கள் அப்பா அம்மா பிரச்சனைக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இவன் போய் அழுதுட்டு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறான், இவ்வளவு லட்சம் கடனில் மாட்டிக்கிட்டேன், இதிலேருந்து வெளியே வருவதற்கு வாய்ப்பு இல்லை, நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1.5 கோடி என்னமோ சொன்னான், அவ்வளோ கடனில் நான் மாட்டிக்கிட்டேன், வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மனைவி எல்லா நகையும் கொடுத்துட்டா, இதுக்கு மேல மனைவிட்ட ஒரு பொருளும் இல்லை, எப்படியாவது இந்த ஒரு முறை மட்டும் இந்த கடல்லேருந்து வெளியே கொண்டு வந்துருங்கப்பா, இதுக்கு மேலே நான் புத்தியாக பிழைச்சிக்குவேன், இதுக்கு மேலே தொழில் பண்ண போகமாட்டேன், ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு என் குடும்பத்தை பார்த்துக்குவேன், ஒரே ஒரு முறை இந்த கடன் அடைச்சி என்னை இதுலேருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி தகப்பனிடத்துல கேட்டார். அப்போ தகப்பன் சொன்னாராம், உன் மாமனார் வீட்டிலேருந்து வாங்கினது எல்லாத்தையும் காலி பண்ணது பத்தாதுன்னு, இருக்கிற இந்த ஒரு வீட்டையும் கூட காலி பண்ணணுன்னு முடிவெடுத்துட்டியா? இருக்கிறது எங்களுக்கு இந்த வீடு மட்டும்தான், மீதி எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் செலவழிச்சிட்டேன். இதுதான் ஒரு தகப்பனுடைய வார்த்தை. ஆனால் அந்த தாய் என்ன தெரியுமா சொன்னா புருஷனிடத்தில், என் பிள்ளை கஷ்டப்படும் பொழுது என் பிள்ளைக்கு இல்லாத இந்த வீடு இருந்து அதுக்கப்புறம் என்னப்பா பிரயோஜனம், முடிஞ்ச அந்த வீட்டை விற்று என் பிள்ளைக்கு கடன் அடைங்க, இல்லைன்னா இந்த வீட்டை வச்சுட்டு நீங்களே அழுங்க, நான் என் பிள்ளை கூட போகிறேன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். நான் தான் சமாதானப்படுத்தி எங்கள் அம்மாவை அனுப்பி வைத்து விட்டேன். இந்த காரியத்தை கேட்கும் பொழுது எனக்கு ஒரே ஆச்சரியம். தகப்பன் சொல்லுகிறார் வீட்டை தர முடியாது, ஆனால் அந்த தாய் சொல்லுகிறாள், என் பிள்ளைக்கு உயிருக்கு முன்னால் இந்த வீடு இருந்து என்னையா பிரயோஜனம், என் பிள்ளையுடைய கஷ்டத்துக்கு உதவாத இந்த வீடு இருந்து என்ன பிரயோஜனம், இதை பற்றி என் பிள்ளையுடைய கடன் அடைச்சா அடைங்க, இல்லைன்னாச்சு நான் வீட்டை விட்டு போகிறேன், இந்த வீட்டை வச்சுட்டு நீங்கள் கட்டிக்கிட்டு அழுங்க என்று அழுதாள். சமாதானப்படுத்தி தாய் அங்கே விட்டுட்டு தான் என்னை பார்க்க வந்தார். நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட, ஆண்டவரே, தாய் அன்பை காட்டில் உங்களுடைய அன்பு மேலான அன்பு, இந்த தாய்க்கு அவன் மேல் அந்த அளவு கடந்த அன்பு இருக்கிறது, பிள்ளையுடைய கடனை அடைப்பதற்கு அவளுக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் அவளால் உதவி செய்ய முடியவில்லை, ஆனால் வெள்ளியும் பொன்னும் உம்மிடத்தில் இருக்கிறது, தாயுள்ளம் கொண்ட தகப்பன நீர் என் அன்பு மகனுக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்தணும், ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க தாய் மறப்பதற்கு வாய்ப்பே இல்லை, தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன், இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்ய வேண்டும். அந்த மகனுக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேசத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கவும் வழியிலே பாதுகாக்கவும் இதோ உனக்கு முன்பாக நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன். ஆண்டவர் சொன்னார், உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஸ்தானம் அப்படின்னா என்ன தெரியுமா? அது வரைக்கும் அவன் போராடினது அத்தனையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணாத ஒரு ஸ்தானம், ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஸ்தானத்தில் இப்போ நான் உன்னை கொண்டு போய் விட போகிறேன், போகிற வழியில் உன்னை பாதுகாக்கவும் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன், நீ சமாதானோடு போ, உன்னுடைய கடன்கள் எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், என்னுடைய நாமம் யெகோவாயிரே சொல்லி அந்த மகனை நான் ஆசீர்வதித்து அனுப்பினேன். சில வாரங்கள் கழித்து அந்த தம்பி ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா, என்னுடைய கண்களில் நான் பார்க்கறது ஆச்சரியமாக இருக்கிறது, கனவா நனவா எனக்கு ஒன்றுமே புரியலை, என்ன தம்பின்னு கேட்டேன், அவனுடைய நெருங்கின நண்பன் ஒருவன் அமெரிக்க தேசத்தில் இருக்கிறான், அவன் இவன் இப்படி கஷ்டப்படுறதை கேள்விப்பட்டு அவனுடைய கம்பெனியில் ஒரு வேலைக்காக ஏற்பாடு பண்ணி அவனே அங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட்டை அனுப்பி விட்டுட்டு இந்தியன் மணிக்கு 1 மாதம் 4.5 லட்சம் ரூபாய் அவனுக்கு சம்பளம், அந்த சம்பளத்தில் ஒரு நல்ல வேலையை கொடுத்து கிட்டத்தட்ட 1-2 வருஷத்திற்குள்ளால் எல்லா கடன்களையும் அடைத்து சமாதானமாக இன்றைக்கு அமெரிக்க தேசத்திலே கூடியிருக்கிறான். என் அன்பு சகோதரனை சகோதரியே, எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அம்மா கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனாலும் சில நேரங்களில் இருக்காது, அப்பா கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு அவருக்கு, பிள்ளை உடனே நினைக்க மாட்டார், ஆனால் சில நேரங்களில் இருக்காது, ஆனால் இருக்கிறது
நம்முடைய பரலோக ஆண்டவரிடத்தில் தான். அந்த ஆண்டவரை ஒரு நாளும் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லாதிருங்கள். ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லாதிருங்கள். எப்ராயீமை குறித்து வேதம் சொல்லும் பொழுது சொல்லுகிறது, இந்த எப்ராயீமுக்கு விரோதமாக நான் சில காரியங்களை பேசினதிலிருந்து என்னுடைய இருதயம் அவன் ஞாபகமாகவே இருக்கிறது என்று சொல்லிட்டு ஆண்டவர் எப்ராயீமை பார்த்து சொல்லுகிறார், எப்ராயீமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி பறப்பேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராயீமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி மறப்பேன், உன்னை எப்படி நான் அடுத்தவர் கையில் ஒப்பு கொடுப்பேன். அடுத்தவன் கையில் உன்னை ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, எப்ராயீமுடைய வாழ்க்கையில் சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் வாயினால் சொல்லதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். ஒரு மனுஷன் இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு மாறி பேசலாம், என் ஆண்டவர் வாக்கு மாறாதவர், அவர் மனம் மாற மனுஷன் அல்ல, அவர் தேவபுத்திரன். மனம் நொந்து போகிற நேரத்தில் ஆண்டவர் கூட என்ன கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் கூட என்ன கண்டிக்கலையோ, இதுக்கு மேல நான் எங்க போவேன் என்றெல்லாம் சில கேள்விகளோடு வந்திருக்கலாம். இதுக்கு மேல எனக்கு வழியே இல்லை என்று நீங்கள் வந்திருக்கலாம். நானே வழி என்று சொன்ன ஆண்டவர் தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு வழி இல்லைன்னு அவர் சொல்லவே முடியாது. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு ஏதோ ஒரு அதிசயத்தை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம், ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஞானத்திற்கும் புத்திக்கும் அது நடக்குமா, அது நிறைவேறுமா என்று நீங்கள் வந்திருக்கலாம். அப்படி நீங்கள் நினைச்சீங்கன்னா ஆண்டவரை குறித்து நீங்கள் மட்டுப்பட்ட ஒரு கணக்கு வைத்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நம்முடைய ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர். ஒரு தம்பி என்ன பார்க்க வந்தான், திருப்தி சார்லஸ்ன்னு பேர், நான் தான் ஜெர்மனி அவனுக்கு அந்த கம்பெனி பேர் கொடுத்து. ஒன்றும் இல்லாமல் இருந்த தம்பி இன்னைக்கு திருப்தி ப்ராடக்ட்ஸ்னால் தெரியாதவங்க இருக்க முடியாது, பெரிய ஒரு தொழிலதிபராக கர்த்தர் அவனை மாற்றி கொண்டிருக்கிறார். என்னுடைய மனைவிக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு ப்ரே பண்ண கூட்டுட்டு வந்தான். அந்த தம்பி சொன்ன காரியம், அங்கே நீ அடிக்கடி சொல்வீங்க சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அப்படின்னு சொல்வீங்க, ஆண்டவர் என்ன புழுதியிலிருந்து எடுக்கலை, செப்டிக் டேங்க்லேருந்து தூக்கி எடுத்தாரன்றான். ஹல்லேலூயா. செப்டிக் டேங்க்லேருந்தே என்ன தூக்கி எடுத்தா சொல்கிறான், மள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  என் கண்களுக்கு முன்பாக ஒன்றுமில்லாது இருந்தவர்கள் கோடீஸ்வரர்களாய் மாறி இருக்கிறதை பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், தாய் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. இன்றைக்கு என்ன காரியமாய் வந்திருக்கிறீர்கள், என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வீடு எல்லா ஜனத்தாருக்கும் செப வீடு என்று அழைக்கப்படுகிறது. திருச்சபை என்னுடைய வீடு என்று சொல்கிறான். இந்த அப்பா வீட்டில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன உங்களுக்கு லிஸ்ட்டு வேணுமோ இன்னைக்கு ஏசப்பாட்டை எழுதி கொடுத்துட்டு போங்க. ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட இத்தனை லட்சம் வேணும், கையில் பணம் இல்லை. ஆண்டவரே என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், இவ்வளோ நகை போடுறேன்னு சொன்னேன், ஆனால் நகை வாங்கிறதுக்கு பணம் இல்லை. ஆண்டவரே பிள்ளையை டெலிவரிக்காக கொண்டு விட்டுருக்குறாங்க, டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணனேன்னு சொல்கிறாங்க, கையில் ஒரு பைசா கூட இல்லை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அவர் உதவி செய்கிற எபினேசர். நம் ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு, அதில் ஒன்று உதவி செய்கிற எபினேசர். ஹல்லேலூயா. அவர் தான் சொல்லுகிறார், தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளவேன். ஸ்திரீ ஆனவள் பிள்ளைக்கு இறங்காமல் போனால் கூட நான் அவர்களை மறப்பதில்லை, அவள் மறந்து போனாலும் நான் அவர்களை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மன மகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி
அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் செபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வார். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தால் கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடு யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்தில் இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.